நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த ஆங்கில இலக்கண வகுப்புகளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியை ஆர்வமாக பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டு வகுப்புகள் வந்து போயிருக்கு. முதல் வகுப்பில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வகுப்பில் வந்து நவுன் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். ப்ராப்பர் நவுனை டீட்டெயில்டாகவும் பார்த்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் வந்து ப்ரொனவுன் அப்படின்றத பார்க்கலாம்னு இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னன்னு சொன்னால், இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஓப்பன் பண்ணின உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து மேலே இருக்கும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் இருக்கும், டவுன் ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நோட்புக்கில் எழுதிட்டு சப்சிக்வெண்ட்டாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வரும். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன் பிரதி பெயர் சொல், நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துவது. முன்னாடியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா. ஒரு பெயர் அப்படின்னு சொன்னால், இப்போ ராமு அப்படின்னு இருக்குது. முதல் வாக்கியத்தில் ராமு நீ இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது வாக்கியத்தில் நீ அங்கே போய் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராமு அப்படின்றது நாம் முதல் வாக்கியத்தில் யூஸ் பண்ணுறோம். அடுத்த வாக்கியத்தில் திருப்பி நம்ம ராமு நீ அங்கே போன்னு சொல்லலை, நீ அங்கே போய் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நவுனுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ப்ரொனவுன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரொனவுன் வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால், தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் இருக்கேன். என் கூட யாராவது இருந்தார்னு சொன்னால் அவரையும் சேர்த்துட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த வகுப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வகுப்பு எடுக்க போகிறேன்னு சொல்லலாம். ஸோ ஐ அப்படின்னு வரும். அது எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வரும், எதெல்லாம் செகண்ட் பர்சனில் வரும், எதெல்லாம் தேர்ட் பர்சனில் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை தவிர இதில் சேராத ப்ரொனவுன்ஸும் இருக்குது, அதுவும் ப்ரொனவுன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விளக்கமாக இதை பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோட்புக்கில் எல்லாம் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட்டு ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன டெஃபினேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துடலாம். ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் ஆன் ஆர் ப்ரொனவுன், ப்ரொனவுன் கூட சொல்லலாம், ஆர் செவரல் நவுன்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் தி நவுன். ஒரு நவுன் வரும்பொழுது அந்த நவுனுக்கு பதிலாக இந்த ப்ரொனவுன் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஐ ரிப்பீட் இட், எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் ஆர் செவரல் நவுன்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் தி நவுன். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன் இங்கிலீஷ் ப்ரொனவுன் ஹேஸ் த்ரீ டிவிஷன்ஸ், மூணு டிவிஷன் இருக்கு. தே ஆர் அவ என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஐ அப்படின்னு சொல்லலாம். ஐனா நான் அப்படின்னு சொல்லலாம். வி நாங்கள், மீ நான் என்னை அப்படின்னு சொல்லலாம். மை அப்படின்னா என்னுடைய, அவ என்னுடைய எங்களுடைய, அவர்ஸ்னா எங்களுடைய, அஸ்னா எங்களை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மைன்னா என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது ஐ, வி, மீ, மை, அவர், அவர்ஸ், அஸ், மைன் அப்படின்னு வரும். சரி, இதை விளக்கமாக வாக்கியங்களை பார்த்துட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன். இங்க நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, முக்கியமா ஐ அப்படின்ற வார்த்தை,
ஐக்கு என்ன வருது நான் அப்படின்னு வருது நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் We live in அண்ணா நகர் நாங்கள் அண்ணா நகரில் வசிக்கிறோம் நாங்கள் அண்ணா நகரில் வசிக்கிறோம் They called me inside அவர்கள் என்னை உள்ளே அழைத்தார்கள் அவர்கள் என்னை உள்ளே அழைத்தார்கள் They called me inside They அப்படின்னு வரும்போது அவர்கள் My house is in Mylapore என்னுடைய வீடு மயிலாப்பூரில் உள்ளது என்னுடைய வீடு மயிலாப்பூரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் Our house is in அசோக் நகர் அவர்னா என்ன என்னுடைய எங்களுடைய அப்படின்னு சொல்லலாம் பன்மையிலையும் வரும் ஓகே Our house is in அசோக் நகர் என்னுடைய வீடு அசோக் நகரில் உள்ளது This house is ours இந்த வீடு எங்களுடையது This house is ours இந்த வீடு எங்களுடையது அப்படின்னு சொல்லலாம் She invited us for the marriage அவள் எங்களை திருமணத்திற்கு அழைத்தாள் She invited us for the marriage அஸ்ன்னு வரும்போது அவள் எங்களை அப்படின்னு வருது ஓகேயா This book is mine இந்த புத்தகம் என்னுடையது இந்த புத்தகம் என்னுடையது இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும் ஐ திங்க் யூ வில் பி வெரி கிளியர் அபவுட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும்பொழுது யூ அதே யூ ப்ளூரலில் வரும் யுவர் யுவர்ஸ் யுவர்ஸ் வந்து ப்ளூரலில் வரும் இப்போ யூனா என்ன நீ அதே யூ தான் பன்மையிலையும் அதாவது மரியாதை கொடுக்கும்போது வரும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூரலுக்கும் அதான் வரும் அந்த யூன்றது ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கும் யூ தான் வரும் தமிழில் வந்து நீ நீங்கள்னு சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் யூ யூ தான் வரும் ஓகேங்களா ஸோ யூ யூன்றது ப்ளூரல்லையும் வரும் நீங்கள்னு வரும்போது நீங்கள் எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா அப்போ யூ ஆல் ஷுட் கம் அப்படின்னு சொல்லும்போது யூன்றது ப்ளூரல்லையும் வரும் அப்புறம் யுவா அப்படின்னு வரும்போது உன்னுடைய யுவர்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய யுவர்ஸ்னு வரும்பொழுது உங்களுடைய அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் யூ ப்ளீஸ் கோ தேர் அண்ட் கெட் தட் புக் யூ ப்ளீஸ் கோ தேர் அண்ட் கெட் தட் புக் அப்படின்னு சொல்கிறோம் நீ அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்து வா அந்த புத்தகத்தை கொண்டு வா யூ ப்ளீஸ் கோ தேர் அண்ட் கெட் தட் புக் நீ அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்து வா அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தட்டுன்னு இன்னொரு இதுவும் ப்ரொனவுனும் வரும் அடுத்த தலைப்பில் அது வரும் யூ மே ப்ளீஸ் கெட் இன் சர் பெரியவங்க சர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் தயவு செய்து உள்ளே செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் யூ மே ப்ளீஸ் கெட் இன் சர் கெட் இன்சைட் சர் அப்படின்னு சொல்லலாம் தே கால்டு யூ அவர்கள் உன்னை அழைத்தார்கள் இப்போ யூ அப்படின்றது நீ நீங்கள் இல்லாமல் யூன்றது உன்னை அப்படின்னு வரும் தே கால்டு யூ அவர்கள் உன்னை அழைத்தார்கள் வாட் டு யூ வாண்ட் இப்போ யூன்றது உனக்கு அப்படின்னு வரும் உன்னைன்னு வந்தது யூக்கு இப்போ உனக்கு அப்படின்னு மாறுறது வாட் டு யூ வாண்ட் உனக்கு என்ன வேண்டும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உன்னோட பிரச்சனை என்ன உன்னுடைய அப்படின்னு வருது யுவர்னு வரும்பொழுது வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உன்னுடைய பிரச்சனை என்ன திஸ் புக் இஸ் யுவர்ஸ் இந்த புத்தகம் உன்னுடையது இந்த புத்தகம் உங்களுடையது யுவர்ஸ்னு வரும்போது சிங்குலர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ செகண்ட் பர்சன் பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க யூ யூ ப்ளூரல் யுவர் யுவர்ஸ் ப்ளூரல் அப்படின்றது ஆனால் அந்த யூக்கும் யுவர் யுவர்ஸ்க்கும் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க நீன் வரும் உன்னைன்னு வரும் உனக்குன்னு வரும் உன்னுடையன்னு வரும் பலவிதமான பரிமாணங்கள் வருகிறது அந்த யூ அப்படின்னு வரும்பொழுது ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க நான் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் எல்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாம் செகண்ட் பர்சன்
அப்போ அந்த ரெண்டு பேரையும் தவிர இங்க இல்லாதவர்களை பற்றி பேசும்பொழுது அவர்கள் எல்லாரும் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், மூன்றாவது நபர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் பர்சன் போகப்படும். தேர்ட் பர்சன்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஹீ, ஹிம், ஹிஸ், அவன், அவள், அது, அவள், அவளுடைய, அதனுடைய அப்படின்ற மாதிரி வரும். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ரீட் அவுட் வாட் ஆர் ஆல் தி ப்ரொனவுன்ஸ் விச் யூ வில் பி கெட்டிங் இன் தேர்ட் பர்சன். ஹீ அப்படின்னு வரும், ஹிம்னு வரும், ஹிஸ், ஷீ, ஹர், ஹர்ஸ், ஹெச்இஆர்எஸ், ஹர்ஸ், இட், இட்ஸ், தே, தெம், தேர், தேர்ஸ். ஓகேங்களா? டிஹெச்இஐஆர்எஸ், தேர், தேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வாக்கியத்தில் சொல்லும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன், ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட், சிறந்த அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஹீன்னு வரும்போது அவன் அப்படின்னு சொல்லுவோம். தே கால்டு ஹிம், அவனை, அவர்கள், அதாவது தே கால் அவர்கள் அவனை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அது அவனுடைய பிரச்சனை, என்னோட பிரச்சனை கிடையாது. இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அவனுடைய ப்ராப்ளம், அது அவனுடைய ப்ராப்ளம். இப்போ இந்த இட்டுன்னு வரதே அது அப்படின்னு போடுது, ஹிஸ் வந்து அவனுடையன்னு வருது, இங்கேயே ரெண்டு ப்ரொனவுன் அப்படின்றது வருது. ஷீ இஸ் மை காலேஜ் மேட், அவள் என்னுடைய கல்லூரி தோழி அப்படின்னு சொல்லலாம், கல்லூரி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஷீ இஸ் மை காலேஜ் மேட், ஐ இன்வைட்டட் ஹர் ஃபார் தி மேரேஜ், ஐ இன்வைட்டட் ஹர், நான் அவளை என்னுடைய திருமணத்திற்கு அழைத்தேன். I invited her for the marriage. நான் திருமணத்திற்கு அழைத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். I invited her for my marriage அப்படின்னு சொன்னால் என்னுடைய திருமணத்திற்கு நான் அவளை அழைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். This property is hers. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவளுடையது, இந்த ப்ராப்பர்ட்டி அவளை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். It is my problem. இது அது என்னுடைய பிரச்சனை. இட் இஸ் மை ப்ராப்ளம் அப்படின்னு இட்டுன்றனா அது. இப்போ இந்த இடத்துல இட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்போம். இட் இஸ் மை ப்ராப்ளம், உங்களோட அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கும்போது இந்த ப்ரொனவுன் எது வருதுன்றது அண்டர்லைன் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் த கேட்லாக், அதனுடைய ஃபீச்சர்ஸ், குணங்கள் அது எது மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த இதில் தட் இஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு வந்து ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க. அந்த கேட்லாகில் வந்து அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணோம், இதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதோடய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லலாம், இட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் தி கேட்லாக் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தே அப்படின்ற வார்த்தை ப்ரொனவுனாக வருது. அவர்கள் என்னுடைய நண்பர்கள், ஒரு மூணு நாலு பேரை சேர்த்து சொல்லும்பொழுது அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐ இன்வைட்டட் தெம் எஸ்டர்டே, நான் நேற்று அவர்களை அழைத்தேன். ஐ இன்வைட்டட் தெம் எஸ்டர்டே, தெம் அப்படின்றத இங்கே கொண்டு வரும். தட் இஸ் த ப்ரொனவுன் ஹியர். ஐ இன்வைட்டட் தெம் எஸ்டர்டே, நான் நேற்று அவர்களை அழைத்தேன். இட் இஸ் தேர் மிஸ்டேக், அது அவர்களுடைய தவறு. தேர் அவர்களுடைய அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் தேர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஹவுஸ் இஸ் தேர், இது அவர்களுடைய வீடு. இது திஸ் ஹவுஸ் இது அவர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி ஹவ் சீன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த மூணுத்துலேயும் சேராம வேறு சில ப்ரொனவுன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரொனவுனோட யூசேஜ் அப்படின்றது இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ ஆல். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னாக்க என்னென்ன சம் மோர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்னாக்க, திஸ் இது, தட் அது, தீஸ் இவைகள், தோஸ் அவைகள், சம் சில, சம்படி யாராகிலும், யாராவது, சம்திங்
ஏதாவது ஒன்று சேம் அதே சச் அது போன்ற மெனி பல ஃபியூ சில அத மற்றொன்று அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க யாராவது இருக்காங்களா அதர்ஸ் ப்ளூரல்ல சொல்லிக்கலாம் எனிபடி யாராவது நோபடி யாரும் இல்லை எவ்ரிபடி எல்லோரும் எனிதிங் ஏதாவது நத்திங் ஒன்றுமில்லை இது எல்லாமே வந்து யூசேஜில் பார்க்கும்போது இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு நோ எப்படின்னா திஸ் நான் சிம்பிளாக தான் இருக்கும் திஸ் இஸ் மை புக் உங்களுக்கு தெரியும் திஸ் அப்படின்றது வருது தட் இஸ் ஹிஸ் புக் அது அவனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம் தீஸ் ஆர் மை டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான் இவைகள் எல்லாம் தான் என்னுடைய தினசரி நடவடிக்கை என்னுடைய தினசரி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் தோஸ் டேஸ் ஆர் அன்ஃபர்கெட்டபிள் அந்த நாட்கள் அந்த அந்த அப்படின்னா அவைகள்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த இடத்துல வந்து அது மீனிங் வந்து தோஸ் டேஸ்னா அந்த நாட்கள் தோஸ் டேஸ் ஆர் அன்ஃபர்கெட்டபிள் அப்படின்னு சொல்லலாம் ஒன் செகண்ட் தோஸ் டேஸ் ஆர் அன்ஃபர்கெட்டபிள் அவைகள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹாவ் சம் குட் லிட்ரேச்சர் புக்ஸ் வித் மீ எங்கிட்ட சில லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கு என்னிடம் சில ஆங்கில இலக்கண இலக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புக்ஸ் என்னிடம் இருக்கிறது ஐ ஹாவ் சம் சில அப்படின்னு சொல்கிறோம் சம்படி கால்ட் யூ ஜஸ்ட் நவ் யாரோ ஒருத்தர் உங்களை இப்போ ஃபோனில் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் சம்படி கால்ட் யூ ஆன் த லைன் அப்படின்னு சொல்லுவோம் சம்படி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் கிவ் மீ சம்திங் டு ஈட் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூடப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட கிவ் மீ சம்திங் டு ஈட் அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி திருப்பி திருப்பி சொன்ன கதையே சொல்லிட்டு இருக்காதப்பா அதே அதே பழைய புராணத்தை பாடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இட் இஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி பழைய புராணத்தை பாடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் இதுக்கு என்ன ரியல் மீனிங் அப்படின்னு சொன்னால் பழைய கதை தான் பழைய பஞ்சாங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சச் பீப்புள் மஸ்ட் பி பனிஷ்ட் அது போன்ற மக்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சச் பீப்புள் மஸ்ட் பி பனிஷ்ட் தேர் ஆர் மெனி வேஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா பல வழிகள் உள்ளன வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பல வழிகள் உள்ளன என்ன சொல்லலாம் தேர் ஆர் மெனி வேஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து மெனி அப்படின்றது பல அப்படின்னு அர்த்தம் ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சில நண்பர்கள் உள்ளனர் எனக்கு சில நண்பர்கள் உள்ளனர் தி அதர் டே ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் நான் அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அன்றொரு நாள்னா த அதர் டே அப்படின்னு சொல்லுவோம் மற்றொரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ த அதர் டே ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் அதர்ஸ் ஷுட் ஆல்சோ கம் வித்தவுட் ஃபெயில் மற்றவங்களும் கண்டிப்பாக தவறாமல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதர்ஸ்னா மற்றவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம் அதர்ஸ் ஷுட் ஆல்சோ கம் வித்தவுட் ஃபெயில் ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சிக்கு ஏன்னா ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்லலாம் எனிபடி இன் த கிளாஸ் கம்மிங் ஃப்ரம் அடையார் எனிபடி இன் த கிளாஸ் கம்மிங் ஃப்ரம் அண்ணாநகர் எனிபடி இன் த கிளாஸ் கம்மிங் ஃப்ரம் சம் அதர் பிளேஸ் யூ கேன் சே எனிபடி இன் த கிளாஸ் கம்மிங் ஃப்ரம் கோகுல் நகர் சம்திங் யூ கேன் சே லைக் தட் ஓகே நாட் நெசசரி அடையார் திருவான்மியூர் மயிலாப்பூர் மட்டும்தான் இல்லை யூ கேன் அக்காமடேட் வாட் எவர் நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் விச் யூ வாண்ட் டு இன்கார்பரேட் ரைட் யா நோபடி ஹேஸ் டன் த ஹோம்ஒர்க் யாருமே ஹோம்ஒர்க்கை செய்யலை டீச்சர் திட்டுறாங்க நோபடி ஹேஸ் டன் த ஹோம்ஒர்க் வை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா நோபடி ஹேஸ் டன் த ஹோம்ஒர்க் எவ்ரிபடி மஸ்ட் கம் டுமாரோ எல்லோரும் நாளை வர வேண்டும் இந்த ஷுட்டு மஸ்ட்டுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மஸ்ட்னா கண்டிப்பாக வரணும் ஷுட்டுனா அவ்வளோ இம்பேக்ட் கிடையாது ஸோ எவ்ரிபாடி மஸ்ட் கம்னா கண்டிப்பு நிறைந்தது அப்படின்னு அர்த்தம் எனி திங் ஆஸ் யூ லைக் உனக்கு எது ஓகேன்னு சொல்லுதோ அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம் எனி திங் ஆஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹாவ் நத்திங் இன் ஸ்பெசிஃபிக் டு டெல்
எனக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை, நத்திங்னா ஒன்றுமில்லை. ஐ ஹாவ் நத்திங் இன் ஸ்பெசிஃபிக் டு டெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் வந்து சம்மோர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். ஃபைனலாக ப்ரொனவுனில் வந்து ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் தான், நானே, நீயே, அவர்களே இல்லையா, அவைகளே, அது மாதிரி விஷயங்கள் வரும். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் கால்ட் ஆஸ் ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். வாட் ஆர் தே? செல்ஃப், தான், myself, நானே, yourself, நீயே, himself, அவனே, herself, அவளே, itself, அதுவே, themselves, அவர்களே அப்படின்னு வரும். சரி, இதை எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். நமக்கு நாமே உதவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த உதவி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் தயவை நம்பாம இருக்கிறது. Self help is the best help. I will do the work myself. நானே அந்த வேலையை செய்கிறேன், நானே அந்த வேலையை செய்கிறேன். I will do the work myself. You may finish the homework by yourself. அந்த ஹோம்ஒர்க்கை நீயே முடிச்சிருப்பா, வேற யாரையும் செய்ய சொல்லாத, நீயே முடிச்சிரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So you may finish the homework by yourself அப்படின்னு சொல்லலாம். யுவர் செல்ஃப் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ், நீயே அப்படின்னு வரும்போது அங்கே என்னென்ன வேர்ப் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் த ப்ராப்ளம். அந்த பிரச்சனைக்கு வந்து அவனை தான் காரணம், அவனையே தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் இல்லையா. இப்போ ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த குறை அவனையே சொல்லிக்க வேண்டியதுதான், வேறு யாரும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிடுச்சு, அது இவனால தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ சொல்லலாம், இதுக்கு யாரும் காரணம் கிடையாது, எல்லா பிரச்சனையும் அவனால் வந்தது தான், அவனே கலக்கி விட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் தி ப்ராப்ளம். ஷீ ஹேஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் ஹர் செல்ஃப். அவள் வந்து அந்த ஜாபை அவளே கம்ப்ளீட், அவளே முடிக்க வேண்டி இருந்தது. She has to complete the job herself. Then animals get cured from diseases naturally by itself. அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, நார்மலா வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் காட்டில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் யாரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றதே கிடையாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு தெம், வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன்ஸ் டு தெம், பை நேச்சரோட எஃபெக்ட்னால வந்து இட் இஸ் கெட்டிங் கியூர்ட், அதுவே கியூர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு தெரியும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல தெரியும். ஸோ தே ஃபாலோ தட் பர்டிகுலர்லி, அதனால வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கியூரிங் இட் தெம் செல்ஸ் இல்லையா. இந்த அனிமல்ஸே அதை கியூர் பண்ணிக்க முடியாது. அது எப்படி சொல்லலாம், தே தட் இஸ் அனிமல்ஸ் கெட் கியூர்ட் ஃப்ரம் டிசீசஸ் நேச்சுரலி பை இட் செல்ஃப், அதுவே அதை கியூர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லலாம். They have to blame themselves for the whole incident. இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் அவங்களே அவங்கள குறை சொல்லிக்க வேண்டியதான், வேறு யாரும் காரணம். தே ஹாவ் டு பிளேம் தெம் செல்ஸ், அவங்களே தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியன் டீம் வந்து கிரிக்கெட்டில் தோற்று போச்சுன்னு சொன்னால், தே ஹாவ் டு பிளேம் தெம் செல்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த போலிங் ஆர் புவர் பேட்டிங், அது யார் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொனவுன்ற தலைப்பில் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தோம், தன்மை. செகண்ட் பர்சன் அப்படின்னா பார்த்தோம் முன்னிலை. தேர்ட் பர்சன் தான் என்னென்னா படர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்மோர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். அப்புறம் ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஃப்ரேசஸ்லையும் சில வார்த்தைகள் இருக்கும், அதை வந்து வகுப்புகளில் ரெகுலர் இதில் பார்க்கும்போது பார்க்கலாம் நம்ம. சரி, நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் சின்சியராக எஃபோர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க, டெஃபினெட்லி வெரி ஷார்ட்லி யூ வில் பி ஏபிள் டு டாக் இன் இங்கிலீஷ். See, I am giving some sentences which are in English for you to practice. இப்போ கிராமர் எடுக்கும்போது யாரும் வந்து சென்டென்சஸ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்டென்சஸ் பேட்டர்ன் வரும், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட், அட்வர்ப், அப்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வரும். இங்கே நம்ம அப்படி பண்ணலை, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அதுவும் வரும். பட் மெயின் என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு இதே சமயத்தில் பேசவும் தெரியணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுக்குறோம். இந்த சென்டென்சஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் கெட் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட் அண்ட் வித்தவுட் யுவர் நாலேஜ் வில் பி ஸ்டார்ட் டாக்கிங். ஓகே, ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு. வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை கிளாஸ் டுடே அண்ட் லெட் மீ மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ் நாலாவது கிளாஸில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். தேங்க்யூ.